அதே ஆண்டு வரதாலிலே ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்வையிட வர வேண்டும் என்று காந்தியரை அழைத்தார்கள் ஹெட்கேவர் என்ற நாக்பூர் பார்ப்பனர். இவர்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் தந்தை. காந்தியரை நேரில் போய் சந்தித்து பேசினார். காந்தியரும் அதை பார்வையிட்டார். உடனே ஆர்எஸ்எஸ்காரர்கள் தங்கள் பிரச்சார சாதனங்கள் மூலம் திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்தை முடிக்கிவிட்டனர். ஆர்எஸ்எஸ் சேவைகளை காந்தியடிகள் நேரில் பார்த்து பாராட்டினார் என்று அவர்கள் தலைப்பிட்டு செய்திகளை பரப்பினார்கள். ஆனால் இது உண்மை கலப்பில்லாத பொய் பிரச்சாரம். காந்தியர் பாராட்டு எதுவுமே தெரிவிக்கவில்லை. அப்படி தெரிவித்தார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அது மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர தடை விதித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அப்படியே இருக்கட்டும் என்று காந்தியார் சொல்லியதை மறுபுறமும் நினைவுபடுத்துகிறேன். காந்தியாரோடு வரதா பயிற்சி முகாமுக்கு உடன் சென்ற சீடர் ஒருவர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நல்ல சேவைகளை செய்கிறார்கள் என்று காந்தியரிடம் மெதுவாக சொன்னபோது காந்தியார் அளித்த பதில் என்ன தெரியுமா? ஹிட்லரின் நாசிஸ் படையும் முசோலினியின் பாசிச படையும் ஹிட்லரின் நாசிப் படையும் முசோலினியின் பாசிஸ்ட் படையும் இதேபோல்தான் சேவை செய்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று காந்தியர் சொன்னார். இப்படி ஹிட்லர் முசோலினியின் நாசிச பாசிச படைகளோடு ஆர்எஸ்எஸ்ஐ ஒப்பிட்டு கருத்து கூறிய காந்தியரை தங்களின் ஆதரவாளர் போல் சித்தரித்து காட்டிய பொய்யர்களின் கூடாரம்தான் இந்த ஆர்எஸ்எஸ். அது மட்டுமல்ல, இந்த ஹிட்லருடைய ஸ்வஸ்தி சின்னம்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் சின்னம் என்பதையும்
அந்த தலைவனுக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லாமல் இருந்தும் அந்த தலைவனுக்கு இவர்கள் அந்த தகுதியை இவர்களே தந்து தூக்கிவிட்டு பேசுவார்கள். ஆனால் என்னதான் இரும்பு திரைகளை போட்டு மறைத்தாலும் உண்மைகள் வெளிவராமல் போய்விடுமா? காந்தியரை கொலை செய்த கோட்ஸே ஒரு இந்து மகாசபைக்காரன் என்றவுடன் தங்களுக்கும் இந்து மகாசபைக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறிவித்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூலகர்த்தாக்களே இந்து மகாசபையின் தங்க தலைவர்கள். ஆர்எஸ்எஸ் துவக்க நாளில் ஹெட்கேவர் இல்லத்தில் கூடிய அந்த ஐந்து நபர் யார் என்ற முகவிலாசங்கள் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது என்பதை இங்கு விளக்குகிறேன், கேளுங்கள். அந்த ஐவர் குழுவிலே ஒருவர் எல் வி பராஞ்சிபே. ஹெட்கேவர் இறந்து போனவுடன் தனது நினைவலைகளை இந்த பராஞ்சிபே ஒரு கட்டுரையில் சுழல விடுகிறார். ஆர்எஸ்எஸ் துவங்கிய நாளில் கூடிய அந்த ஐந்து பேர்கள் பெயர்களை அவரே குறிப்பிட்டு ஒரு கட்டுரையை திட்டியிருக்கிறார். அந்த கட்டுரையில் ஆர்எஸ்எஸ் மூலகர்த்தாக்களாகிய விளங்கிய இந்து மகா சபை தலைவர்கள் ஐந்து பேரின் பெயரும் வெளியிடப்பட்டு துவக்க நாளிலே கூடியது நாங்கள்தான் என்ற உண்மையையும் வெளியே வந்திருக்கிறது. இந்த கட்டுரை கேசரி என்ற நாளேட்டில் ஜூலை 5, 1940 வெளிவந்துள்ளது. அது மட்டுமல்ல, இன்னொரு திடுக்கிடும் செய்தி 1930 ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹெட்கேவர் சிறைச்சாலையில் இருந்தபோது ஆர்எஸ்எஸ் தலைமை பதவியான தலைமையின் பெயர் சங் சாலக் பதவியை ஏற்று ஆர்எஸ்எஸ் வழிநடத்தி சென்றவர் யார் தெரியுமா? இந்த எல் வி